ஹை கைஸ், வெல்கம் டு பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பிரின்ஸ் படத்தோட ட்ரெய்லர் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் பின்னாடி மானிட்டர்லேயே வந்து ட்ரெய்லர் ஃப்ரம் அக்டோபர் 9th இருக்கேடா, ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் சொல்லிட்டு போயிடலாமே, இதுக்கு நீ தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவியா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது எஸ்கேனாவோட முந்தைய படங்கள் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது அவருக்கு ஒரு ஸ்பெஷல் படம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். எந்த வகையில் நான் வந்து இது ஒரு ஸ்பெஷலான படம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து, எப்படி நம்ம வந்து தளபதி ரஜினி கமல்ஹாசன் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பிளான் பண்ணி வந்து எடுப்பாங்கல்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இவருக்கு இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து இந்த பிரின்ஸ் அப்படின்ற படம். ஸோ இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, எஸ்கேஎண்ணா வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணுறது, தீபாவளி டைமில் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலான படம் தானே கண்டிப்பாக. அது எஸ்கேஎண்ணாவோட கெரியரில் 2022 அப்படின்ற வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக அவர் மறக்க முடியாத ஒரு வருஷமாக தான் வந்து இருக்க போகுது இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் டான் அப்படின்ற ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி 100 crore கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. இப்போ மூணாவதாக பிரின்ஸ் படம் வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இதுவும் வந்து 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு மூணு படங்கள் ஹிட் கொடுக்குறது, 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ண போகிறது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து தளபதிக்கே கூட அமைஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் தளபதியாலேயே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து எஸ்கேஎண்ணா வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு படம் வந்து 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணுது அப்படின்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தி பெஸ்ட்டாக இருக்கணும். அது எந்த வகையில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எல்லா வகையிலையும் பெஸ்ட்டாக இருக்கணும். கேஸ்டிங் வைஸாகவும் சரி, டெக்னிக்கல் வைஸாகவும் சரி, அண்ட் ப்ரொமோஷன் வைஸ், ப்ரொடக்ஷன் வைஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதோட பொருள் செலவு அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு 100 crore வசூல் பண்ணுற ஒரு படம் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ தான் அது வந்து 100 crore வசூல் பண்ணுற ஒரு குவாலிட்டியை வந்து அட்டைன் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் வந்து மேக் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொருள் செலவு இருக்குது, நேரம், காலம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்று கூடி வந்து அது ரிலீஸ் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 year வந்து ஆகிடும். ஸோ வந்து என்ன தான் தளபதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருந்தாலுமே அவங்களால அது 1 வருஷத்துக்கு ஒன்று தான் கொடுக்க முடியுது. இது மாதிரி வந்து 1 வருஷத்துலேயே 3 படம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியல. ஏன்னா வந்து அவங்களோட கேஸ்டிங்ஸ், அவங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு அவங்க ஹையாக இருந்தால் தான் அது வந்து ஒரு விஷயத்தை வந்து அட்டைன் பண்ண முடியுது. ஆனால் எஸ்கேஎண்ணாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் மட்டும்தான் ஒரு மேஜர் பார்ட் வந்து ப்ளே பண்ணி எடுத்திருப்பார். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பிரின்ஸ் படத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெபியூட்டன் தான். அதுக்காக நம்ம என்ன பிரின்ஸ் படம் பார்க்காமே போயிட போகிறோம், எஸ்கேஎண்ணா இருந்தால் போதும்பா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம்ல. ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம். அண்ட் டாக்டர்லையும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அப்போ தான் பிரியகா மோகனுக்கு அது வந்து ஒரு டெபியூட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் பண்ணியிருந்தாங்க, நான் நம்ம சைடில் அதான் டெபியூட்டட். இருந்தாலுமே நம்ம எஸ்கேஎண்ணாக்காக பார்க்க போகிறோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோக்காக மட்டுமே பார்க்க போகிற ஒரு படம் ஒரு அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து தாராளமாக நம்ம எஸ்கேஎண்ணாவை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, டெலிவிஷன்லேருந்து ஒன்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறது அப்படின்றதே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படியே நம்ம நுழைஞ்சாலுமே நம்ம டெலிவிஷனில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரோல் ப்ளே வந்து பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே கன்சிடர்லி பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் தான் வந்து நம்மளுக்கு இங்கேயும் கிடைக்கும். எப்படி வந்து இந்த மாதிரி புகழ் வந்தார், அண்ட் ராமர் வந்தார், விஜய் டிவிலேருந்து இது மாதிரி நிறைய பேர் வந்து வந்துருந்துருக்காங்க. பட் ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேஎண்ணா யூஸ் பண்ண அளவுக்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையுமே உடச்சி இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இன்றைக்கி டேட் படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோஸாக வந்து வளர்ந்து நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இவரோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபியூச்சரை பற்றி பிளான் பண்ணாதவங்க, அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாதவங்க அப்படின்ற மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க யாருமே ரீச் பண்ணாத ஒரு உயரத்தை, ஒரு ஹைட்டை வந்து இப்போது இன்றைக்கி எஸ்கேஎண்ணா ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஏன் ஆங்கர் ஆகணும்னு யோசிச்சுன்ற சொல்லிடுறேன். நான் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு 1 hour ஷோ போதுன்னா அதில் 5 நிமிஷம் தான் காமிச்சாங்க மூஞ்சியை. அப்புறம் தான் பார்த்தா யார் ஒரு ஷோ ஃபுல்லாக வரதுன்னு பார்த்தா ஒன்றும் ஆங்கர் இல்லை ஜட்ஜு. அதனால ஆங்கர் ஆனால் நம்மளை ஃபுல்லாக காட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் எஸ்கே நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். கண்டஸ்டண்ட்டை விட நல்லாவே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருந்தும் ஒன்ஸ் நான் கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டேன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டெட்டன் ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து எலிமினேஷன் அப்படின்ற பேரில் நம்மளை விரட்டி விட்டுருவாங்க. அதுவே வந்து நம்ம இந்த மாதிரி ஆங்கராக வந்துட்டோம் அப்படின்னா வந்து ஷோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து என் ஃபேஸை தான் வந்து கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நான் ஆடியன்ஸ் மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடுவேன். ஆங்கரோட பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் ஒரு மதிப்பு இருக்கும், வேறு லெவலில் வந்து ஒரு ரெகனைசேஷன் இருக்கும். இருந்தாலுமே என்னோடய பிளானிங்கே வேறு, என்னோடய எக்ஸிக்யூஷனே வேறு. ஸோ அதுக்கு வந்து இந்த இடமே போதும். எனக்கு என்ன தான் டேலண்ட் இருந்தாலுமே அதை நான் எங்கே எக்ஸ்போஸ் பண்ணணுமோ
அதை நான் அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு இது ஒரு பாத்வேவாக நான் அதை அமைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணார்ல. ஸோ அதுதான் எஸ்கேன் தான். இது வந்து ஒரு ஃபன் ஃபில்டு ஃபிலிம், நிறைய ஃபன் நிறைய லாஃப்டர் இருந்தாலுமே அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோபல் தாட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எஸ்கேன்னாவே பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஒரு ஃபன், லவ், டான்ஸ், எமோஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் ஒரு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரின்ஸ் படம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி படத்தை பார்ப்போம். அண்ட் எஸ்கேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே யாரையுமே டிசப்பாயின் பண்ணதே கிடையாது. அண்ட் இப்போது இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு காரணம் தான். எனக்கு பயங்கரமான தலைவலி நைட்லேருந்து, என்ன பேசலாம்னு காலையிலேருந்து யோசித்து எதுவுமே கிடைக்காமல் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு எஸ்கேனை தான் வந்து காப்பாற்றினாரு. ஸோ அவரோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான், நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயந்தான். இருந்தாலுமே இது ஒரு வீடியோவாக பண்ணி போடலாம் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஒரு விஷயம் தோணுது இல்லை. அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு இருக்கிற ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் தான். இவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து அதை கேட்குறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பேசுனா கேட்குறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இவர் பேசுனா, இவர் டான்ஸ் ஆடினா, இவர் நடித்தா பார்க்குறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், ஸ்ரீராம் செல்லையா, பை பை, டாட்டா.